பச்சிமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயணப் பெருமானை முதலமைத்து கப்பிட்டல் தரிசனத்தினூடாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நாம் கடந்த நாட்களிலே இந்த பரீட்சித் மன்னன் பிறப்பதற்கான நிகழ்வாக அர்ச்சுனனுடைய மகனாக அபிமன்யு பிறந்திருந்தான். அபிமன்யு பாரத போரிலே 13 நாள் போரிலே இறந்தான். அவ்வாறு இறந்ததற்கான காரணங்களை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த அபிமன்யுடைய மகனாக பிறந்திருந்த பிறக்கப் போகின்றவர்தான் பரீட்சித். எனவே இந்த பரீட்சித் கருவில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை விடுகின்றான். அதனாலே உத்தரை ரிஷபரமாத்மாவை தஞ்சமடைகின்றாள். குந்திதேவியும் வேண்டுகின்றாள். இவ்வாறு வேண்டுதலை ஏற்று அந்த இறைவனுடைய சக்கர ஆயுதத்தினாலே உத்தரனுடைய கருவிலே இருந்த அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகின்றது என்று நாம் பார்த்தோம். இவ்வாறு கருவிலே பாதுகாக்கப்பட்டு நாராயணப் பெருமானாலேயே பாதுகாக்கப்பட்டு அந்த குழந்தை உரிய காலத்திலே பிறந்தது. பிறக்கின்ற பொழுது அது கரிக்கட்டையாக பிறந்திருந்தது. இந்த கரிக்கட்டையாக பிறந்திருக்கின்ற பொழுது நாராயணப் பெருமான் குறிப்பிட்டார், நான் உண்மை பேசுவது உண்மையாக இருந்தால், நான் பிரம்மச்சரியாக இருப்பது உண்மையாக அமைந்திருந்தால், இது பிள்ளையாக மாற வேண்டுமென்று வேண்டிய பொழுது இந்த கரிக்கட்டை பிள்ளையாக மாறியது. இவ்வாறு திருமாலுடைய கண்களினாலே பார்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பிறந்ததினாலே இந்த பிள்ளைக்கு பரீட்சித் என்ற பெயர் ஏற்பட்டது. எனவே பரீட்சித் இப்பொழுது பாண்டவ வம்சத்துடைய ஒரு பிள்ளையாக, பாண்டு வம்சத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு பிள்ளையாக வளர்ந்து வருகின்றார். அவ்வாறு வளர்ந்து வருகின்ற பொழுது தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையிலே அவர் தான் செய்ய வேண்டிய எல்லா வகையான காரியங்களையும் செய்து பெற வேண்டிய கலைகளை எல்லாம் கற்று அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பறிச்சு தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் வளர்ந்து திருமணம் செய்தார். திருமணம் செய்து அவருக்கு ஜனமேயன் என்ற மகன் முதலாக 4 பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். இவ்வாறு பல்வேறு வகையான அரச கருமங்களை எல்லாவற்றையும் கற்று தன்னுடைய அரச தர்மத்துக்கு அமைய கண்ணபிரானுடைய அருளை பெற்று பிறந்தமையினாலும் பாண்டு வம்சத்திலே பிறந்தமையின் காரணமாகவும் மிகவும் சிறப்பாகவும் தியாக உணர்வுடனும் தர்ம நெறியுடனும் ஆட்சியை புரிந்து வருகின்றார். இவ்வாறு பரீட்சித் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக திக்விஜயம் மேற்கொள்வதற்கு விரும்பினார். எனவே திக்விஜயம் மேற்கொள்வது என்பது இந்த பரீட்சித் மன்னன் தன்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறாளா என்பதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய படையுடன் சேர்ந்து நாட்டை சுற்றி வருகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கும். அப்படி பரீட்சித் மன்னன் சுற்றி வருகின்ற பொழுது அங்கு வாழுகின்ற மக்கள் எல்லாம் பாண்டவருடைய பெருமைகளையும் கண்ணுடைய பெருமைகளையும் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். தன்னுடைய மூதாதையர்கள் தர்ம நெறியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கும் அவர்களை போற்றுகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை முறைமை அமைந்திருக்கிறது. தர்மத்தின் வழியிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை மகிழ்ந்து பரீட்சித் மன்னன் இவ்வாறு இந்த மக்களையெல்லாம் கண்டு அவர்கள் இந்த பாண்டவர்களையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் போற்றி வாழ்த்தி வணங்கி கொண்டிருப்பதையும் அவருடைய பேரையும் புகழையும் சொல்லிக் கொண்டிருக்கிற நிகழ்வுகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு பரீட்சித் மன்னன் திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தூரத்திலே ஒரு காட்சியை காணுகின்றான். அந்த காட்சி மிக முக்கியமான காட்சி. அங்கே பசுமாடு ஒன்று அழுது கொண்டிருக்கின்றது. அதற்கு பக்கத்திலே ஒரு காளை மாடு நிற்கின்றது. இந்த காளை மாடுக்கு 3 கால்கள் உடைந்து விட்டது. ஒரு காலிலேயே நிற்கின்றது. எனவே காளை அங்கே கால்கள் இல்லாமல் ஒரு காலிலே நின்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அருகிலே நிற்கின்ற பசு அழுது கொண்டிருக்கின்றது.
அதுக்கு பக்கத்தில் நிற்கின்ற ஒருவன், ஒரு ராச வடிவம் தாங்கிய ஒருவன், அந்த நாலாவது காலையும் உழைத்து கொண்டிருக்கின்ற காட்சியை காணுகின்றான். இந்த அதர்மமான காட்சியை கண்ட பரிச்சித், என்னுடைய நாட்டிலே என்ன கொடூரம் நடைபெறுகின்றது? பசு அழுது கொண்டிருக்கிறது, காலையினுடைய மூன்று கால் உடைக்கப்பட்டு விட்டது, நாலாவது காலம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான அதர்மமான நிகழ்வு ஏன் நடைபெறுகிறது என்பதை அறிவதற்காக அருகிலே சென்ற பரிச்சித் மன்னன் பசுமாட்டை பார்த்து, ஏன் அழுகின்றாய்? இந்த காலைக்கு என்ன நடந்தென்று கேட்ட பொழுது பசு சொன்னது, நான் தான் பூமாதேவி. நான் பூமாதேவி, எனக்கு அருகில் நிற்கின்ற இந்த காலை தான் தர்மம். இந்த தர்மம் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம் ஆகிய யுகங்களிலே ஒவ்வொரு யுகத்திலும் தன்னுடைய ஒவ்வொரு காலை இழந்து வந்தது. இந்த நான்கு கால்களும் தயவு, தவம், நல்லொழுக்கம், உண்மை ஆகியவற்றை குறிப்பதாமென்றிருந்தது. இந்த கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம் ஆகிய ஒவ்வொரு யுகங்களும் ஒவ்வொரு கால்களை இழந்து வந்து இப்பொழுது கலியுகத்திலே இந்த உண்மை என்ற ஒரு காலுடன் நிற்கின்றது. இப்பொழுது இந்த உண்மையையும் உடைக்கின்ற வகையிலே இங்கே நிற்கின்றவன் தான் கலியுக புருஷன். இந்த கலியுக புருஷன் இங்கே இப்பொழுது ஆட்கொண்டு இந்த ஊரிலே, இந்த பூமியிலே இருப்பதற்கு தயாராகிவிட்டான். எனவே இந்த கலியுக புருஷன் இந்த பூமியிலே தான் அமர்வதற்காக இந்த தர்மத்தினுடைய நாலாவது காலாகிய உண்மை என்ற காலையும் உடைத்து கொண்டு இருக்கிறான் என்ற செய்தியை கூறினான். எனவே இந்த பசு அழுதது, இந்த கலியுகத்திலே உண்மையும் அழிந்து தர்மமும் அழிந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்டை ஆளப்போகின்ற நீங்கள் இந்த கலியுக புருஷனை நாட்டை விட்டு துரத்தி இந்த நாட்டை மக்கள் நல்லபடி வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே பரிச்சித் மன்னன் தன்னுடைய ஆட்சியிலே இந்த கலியுக புருஷனுடைய ஆட்சி ஆரம்பமாவதை அறிந்து இந்த கலியுக புருஷனை கொல்வதற்காக தன்னுடைய போர் ஆயத்தங்களை மேற்கொண்டான். அம்பை வளர்த்து வில்லை தொடுக்க முயன்ற பொழுது கலியுக புருஷன் தொழுது நின்றான். நான் எங்கே போவேன்? நீங்கள் என்னை கொன்றுவிட்டால், என்னை துரத்தி விட்டால் நான் எங்கே போவது? ஆகவே உங்களுடைய ராஜ்யத்தில் நான் இருப்பதற்கு எனக்கு இடம் தர வேண்டும். நீங்கள் சொல்லுகிற இடத்திலே நான் இருப்பதாக கலியுகபூஷன் கேட்கின்றான். எனவே கலியுகபூஷன் இருக்கத்தானே வேண்டும். தர்மம் என்பது எல்லோரும் வாழ்வதுதானே கலியு தர்மம். அந்த வகையிலே பரிச்சித் மன்னன் இந்த கலியுகபூஷனம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான்கு இடங்களை கூறுகின்றான். இந்த நான்கு இடங்களை மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறி இந்த பரிச்சித் கலியுகபூஷனுக்கு நான்கு இடங்களை கூறுகின்றார். முதலாவது இடம் சூதாட்டம் நடைபெறுகின்ற இடம். சூதாட்டம் என்பது பணத்துக்காக பொய் கூறி பல்வேறு வகையான முறைகளை பயன்படுத்தி அங்கே சூதாடுவார்கள். இவ்வாறு சூதாட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே நீ இருக்கலாம். முதலாவது. இரண்டாவது விடயம் பானம் அருந்துதல், அதாவது கல்லுண்ணுதல், மதுவருந்துதல், மதுவருந்துதல் ஆகிய இடத்திலும் நீ அமர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது இடம். மூன்றாவது இடம் பெண்கள் அவமானப்படுகின்ற இடத்திலேயும் நீ நின்று கொள்ளலாம், அதாவது விபச்சாரம் நடைபெறுகின்ற இடத்திலேயும் நீ இருந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த பரிச்சித்தானவர் இந்த கலியுகத்திற்கு இடங்களை கொடுத்து கொண்டு வருகின்றார். சூதாட்டம் நடைபெறுகின்ற இடம், கள்ளுண்ணுகின்ற இடம், அடுத்ததாக இந்த விபச்சாரம் நடைபெறுகின்ற இடம், அதாவது பெண்கள் அவமதிக்கப்படுகின்ற இடம், நான்காவதாக உயிர்கொலை நடைபெறுகின்ற இடம். இந்த நான்கு இடங்களையும் நீ அமரலாம் சொன்னார். இவ்வாறு நான்கு இடங்கள் அமர்கின்ற பொழுது சூதாட்டம் நடைபெறுகின்ற இடத்திலே அங்கே பொய் நடைபெறும், பொய் பேசப்படும். எனவே பொய் பேசுகின்ற இடத்திலே நீ இருந்து கொள்ளலாம். இரண்டாவது, கொலை புரிகின்ற இடத்திலே அங்கே வஞ்சனை நடைபெறும். கொலை புரிகின்ற இரண்டாவது இடத்திலே புலால் உண்ணுதல், புலால் உண்ணுவதற்கு முன்னதாக கல்லுண்ணுதல் என்பது வருகின்றது. கல்லுண்ணுதல், விபச்சாரம் நடைபெறுகின்ற இடம், புலால் உண்ணுதல் ஆகிய நான்கு இடங்களை காட்டுகின்றார். இந்த நான்கு இடங்களிலேயும் பொய் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், காபம் இருக்கும், இப்படியான தீய குணங்கள் இருக்கின்ற இடத்திலே நீ அமரலாம் கூறிய பொழுது இந்த நான்கு இடங்களும் தனக்கு போதாது என்று இந்த கலியுக புருஷன் சொன்னான். கலியுக புருஷன் இந்த உலகம் முழுவதையும் தான் இருக்க வேண்டும், ஆள வேண்டும் என்று வந்திருக்கின்ற பொழுது இந்த பரிச்சித் மன்னன் சொன்னான், இங்கே நீ இருக்க முடியாது சொல்லி சொன்ன பொழுது அவன் இருப்பதற்காக இடத்தை கொடுத்தான். எனவே அவன் இருக்கக்கூடிய இந்த பொய் பேசுகின்ற இடம், அதாவது வஞ்சகம் நிறைந்திருக்கின்ற இடம், காமம் நிறைந்திருக்கின்ற இடம் ஆகிய இடங்களை நீ அமரலாம்னு சொன்ன பொழுது இந்த இடங்கள் எனக்கு போதான்னு சொல்லி சொன்ன பொழுது எந்த இடமாக ஒன்றை சொன்னான், தங்கம் இருக்கின்ற இடத்திலும் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னான். எனவே ஏன் தங்கம் இருக்கும் இடத்திலே இருப்பானன் என்பான் சொன்னதற்கான காரணத்தை நாம் நாளை நாம் சிந்திப்போன்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.